இவர் இந்த சின்ன வயதில் இருக்கும்போது சும்மா சும்மா அந்த வீட்டை விட்டு சாதுக்களை பார்ப்பது, அங்க போறது இங்க போறது இப்படி எல்லாம் அவர் இருந்தது உண்டு. திடீரென்று கிளம்பி நான் காசிக்கு செல்கிறேன் என்று வீட்டிலிருந்து அவர் சென்று விட்டார். வாரணாசிக்கு சென்று விட்டார். வாரணாசிக்கு சென்று அங்கே பார்க்கிறார், அனைத்து சாதுக்களையும் பார்க்கிறார். அந்த இடமே ஒரு ஆன்மீக ஸ்தலமாக இருக்கிறது. அங்கே அந்த தங்கு கோபுரத்தின் மீது ஆடிக்கொண்டிருந்த அந்த கொடி ராம்சரத்குமாரை வா வா என்று அழைத்ததாக இவர் உணர்ந்ததாக பின் நாட்களில் அவர் பதிவிடுகிறார். தன்னுடைய சீடர்களிடமெல்லாம் சொல்கிறார். அந்த வாரணாசிக்கு சென்று அவர் வந்த அந்த தருணத்தை அவர் தன் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணமாக சொல்கிறார். பிறகு வளர்ந்து விட்ட ராம்சரத்குன்வர் கல்லூரியிலும் சேர்கிறார். அதனால்தான் நான் சொல்கிறேன், இவர் மற்ற ஆன்மீகவாதிகளைப் போல் அல்ல, இவர் படித்து நல்லா படித்து பட்டம் பெற்ற ஒரு 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 அதற்கு பிறகு கல்யாணமும் செய்து கொண்ட ஒரு இல்லற மகான் இந்த ராம்சரத்குமார். அலகாபாத்தில் கல்லூரி வந்துட்டு அவருடைய ஏரியாவிலெல்லாம் கிடையாது. அலகாபாத்தில் எவிங் கிறிஸ்டியன் காலேஜ் அப்படிங்கிற ஒரு காலேஜில் அவர் பிஏ ஆங்கிலம். அதனால்தான் பின் நாட்களில் பார்த்தீர்கள் என்றால் இவர் தமிழ்நாட்டுக்கு திருவண்ணாமலைக்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு அவருடைய இங்கிலீஷ் வந்துட்டு ரொம்ப அற்புதமான ஆங்கிலமாக இருந்திருக்கிறது. பிஏ இங்கிலீஷ் சேர்ந்திருக்கிறார். 1938 வருடம் ஜூலை மாதம் 22 தேதி பெற்றோர் அப்பொழுது ராம்சரத்குமாருக்கு வயது 20. 20 வயது அந்த பையனுக்கும் ராம் ரஞ்சனி தேவி பீகார் மாநிலத்தில் உள்ள அங்க பெண் பார்த்திருக்காங்க. பீகார் மாநிலத்தில் ஒரு நல்ல பெண் ராம் ரஞ்சனி தேவி என்பவரை பெற்றோர் பார்த்து நியமித்து கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு கல்யாணம் கல்யாணம்னு சொன்னப்போ நடுவில் ஒரு தடவை வீட்டுக்குள்ள ஓடி போயிருக்காரு. எனக்கு கல்யாணம்னு பண்ணாதீங்க அப்படின்னா வந்துட்டு என்னை விட்டுருங்க அப்படின்னா ராம்சரத்குன்வர் பையன் சொல்லியிருக்கிறாரு. அவங்க அப்பா அம்மா இல்லைப்பா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், என்ன இது எல்லாரும் ஊர் உலகில் கல்யாணம் பண்ணலையா. நான் இந்த இடத்தை நிறுத்தி சொல்கிறேன் பெருமக்களே, பெற்றோர்கள் செய்கிற மிகப்பெரிய தவறாக நான் இதை உணர்கிறேன். ஒரு பெற்றோர் தன் குழந்தைக்கு ஆன்மீக எழுச்சி இருக்கிறதா இல்லையா என்கிற அந்த ஒரு உணர்வை கூட உணரவில்லை என்றால் அவர்கள் பெற்றோர் என்று சொல்லிக்கொள்வதில் அர்த்தமில்லை. சும்மா வந்து எல்லோரும் செய்கிறார்கள் நீயும் செய்ய வேண்டும் என்று கழுத்தை பிடித்து வற்புறுத்துகிற பெற்றோர்களை நான் உண்மையிலேயே சொல்கிறேன், கொஞ்சம் கண்டிப்பாகவும் சொல்கிறேன், அது தவறு என்று சொல்கிறேன். தன்னுடைய குழந்தை எந்த தேடலில் இருக்கிறது என்ற உணர்ச்சி கூட இல்லை. இந்த குழந்தைக்கு உண்மையிலேயே கல்யாண ஆசை இருக்கிறது, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னா பெற்றோர் தன் கடமையை செய்வது என்பது நல்லது என்று நான் உணர்கிறேன். அல்லது இவன் ஆன்மீக தேடலில் அல்லவா இருக்கிறான், இவன் எங்கு போறான், கங்கை கரைக்கு போறான், சாதுக்களை பார்த்து பேசுகிறான் என்று கபாடியா பாபாவை போய் பார்க்கிறான். இவன் உள்ளத்தில் அந்த இல்லறம் என்கிற வேட்கையே இல்லையே, கொஞ்சம் விட்டாவது பார்ப்போமா என்பது இல்லாமல் பிடிச்சு இழுத்து வயசாகி போச்சு. அந்த காலத்தில் 20 வயது இளைஞன் என்றால் கல்யாணம் பண்ண வேண்டிய தருணம் என்பதை இழுத்து பிடித்து பண்ணி வச்சிடணும் என்று கடமையை செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர்கள் செய்வது. இது அந்த காலம் என்றால் இந்த காலம் என்றால் இது காலங்காலமாக நடக்கிற ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். பெற்றோர்கள் தன் மகன் தன் மகள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறான் என்ற புரிதல் இல்லை என்றால் அவர்கள் ஒரு ஒரு கருவிகள், ஒரு மிஷின், கடமையை செய்ய வேண்டிய கருவிகள் என்றே நான் சொல்வேன். அப்போ 20 வயசுல வந்துட்டு பீகார் மாநிலத்தில் ராம் ரஞ்சனி தேவி என்கிற பெண்ணுக்கு ராம்சரத்குன்வரை திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருமணம் செய்து வைத்து 2 வருடத்தில் 1940 வருடத்தில் ராம்சரத்குன்வருடைய தகப்பனார் இறந்து போகிறார். இறந்து போனவுடன் ராம்சரத்குன்வர் அலகாபாத்தில் தன்னுடைய கல்லூரிக்கும் அவருடன் கல்லூரி பிரிவே முடிக்கவில்லை. கல்லூரிக்கு செல்வதும், நர்தராவில் தன்னுடைய பிறந்த வீட்டிற்கு செல்வதும், பீகாரில் தன்னுடைய மனைவி இருக்கிறார் அங்கே செல்வதுமாக, ஏனென்றால் கல்லூரி பிரிவை முடித்து விட்டாலாவது மனைவியை கொண்டுடுவது தன்னோட வீட்டில் இங்கே உத்தரப்பிரதேசத்தில் நர்தராவில் வச்சிடலாம். அது இல்லாததுனால இந்த 3 இடத்திற்கும் மாறி 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 இப்படி இருந்து கொண்டே இருக்கிறார்.
சரி, ஒரு கட்டத்துல கல்லூரி படிப்பை முடித்து விட்டார். முடித்த பிறகு பீகாரில் இருக்கும் மனைவியை அழைத்து வந்து நர்தராவில் வைத்திருக்கிறார். இதற்கிடையில் அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. மணார்கன் அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. தம்பி ராம் தஹீனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க. இதுக்கு நடுவுல இந்த அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி இதுகளுக்குள்ள ஆகல, கொஞ்சம் அந்த கூட்டு குடும்பத்துல ஒத்து வரல அப்படின்ன உடனே சண்டைகள்லாம் நிறைய வந்திருக்குது அப்படின்ன உடனே ராம்சரத் குன்வர், சரி நல்ல அற்புதமான மனிதர் வாங்க, ராம்சரத் குன்வர் என்ன செய்திருக்கிறார், தன் மனைவியை அழைத்து கொண்டு சரி பீகாருக்கே நானும் வர்றேன்னு சொல்லிட்டு பீகாருக்கே போயிருக்கிறார். அங்க பீகார் மாமனார் வீட்டு மாமனார் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த இடத்துல தன்னுடைய மருமகனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்திருக்கிறார். அதை வேலை வாங்கி கொடுத்து வீட்லயே மருமகனை வச்சுட்டு இருந்தா அது வந்துட்டு அசிங்கம்னு சொல்லிட்டு ஒரு நிலம் வாங்கி கொடுத்திருக்கிறார். அந்த நிலத்தில் வீடு கட்டி ரொம்ப அற்புதமான ஒரு இல்லறமாக ராம்சரத் குன்வருக்கு அமைந்திருக்கிறது. இதற்கிடையில் 1943 வருடம், அதாவது கல்யாணமாகி 5 வருஷத்துல ராம்சரத் குன்வர் ஆசிரியராகி போனார். அதனால்தான் பெருமக்களை நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையையும் ராம்சரத் குன்வருடைய வாழ்க்கையையும் கொஞ்சம் நான் ஒப்பிட்டு பார்ப்பது உண்டு. ஒரே ஒரு விஷயம், அவர் திருமணம் செய்திருக்கிறார், நான் ஒரு பேச்சுலராக இருந்து கொண்டிருக்கிறேன். அவரும் வாத்தியாராக ஆகி போனார். பாட்னாவில் ஒரு கட்டத்தில் டீச்சர் ட்ரைனிங், ஆசிரியர் பயிற்சி கல்வியையும் கற்றுக்கொண்டு ஒரு நல்ல ஆசிரியராகவும் ஆகி போனார். இதற்கிடையில் ராம்சரத் குன்வருக்கு 2 குழந்தைகள் ஆகி போயின. முதல் குழந்தைக்கு யசோதரா என்ற பெயரும் பெண் குழந்தை, 2வது குழந்தை அமிதாப் ஆண் குழந்தை என்றும் பெயர் வைத்திருக்கிறார்கள். இதற்கிடையில் இவர் அந்த கபாடியா பாபா என்பவரை சந்திக்காமல் இல்லை. அடிக்கடி கபாடியா பாபாவை சந்திப்பதும், அவரிடம் நான் அடுத்து என்ன பண்றது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் ஆகி போச்சு, நான் பாதியாரா இருக்கேன், இப்படி வந்துட்டு இங்க உத்தரப்பிரதேசம் என் வீட்டுக்கும் அப்புறம் வந்துட்டு பீகார் மனைவி வீட்டுக்கும் போவதுமாக இருக்கிறேன், என்னுடைய ஆன்மீகம் எப்படி வளர்வது என்றெல்லாம் புலம்பிய தருணத்தில் கபாடியா பாபா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். நீ சவுத் இந்தியாவுக்கு போ, தென்னிந்தியாவுக்கு செல், அங்கே ஒரு சில மகான்கள் இருக்கிறார்கள், அவர்களை பார்த்து விட்டு வா, உன்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுகிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார், கொஞ்சம் அதை அலசிப்பார் என்று ஒரு 3 மகான்களை சொல்லியிருக்கிறார். அவர் 2 மகான்களை தான் சொன்னார். யார் யாரை சொன்னார் என்றால், பாண்டிச்சேரிக்கு போ, அரவிந்தரை பார், ஸ்ரீ அரவிந்தரை பார் என்று கபாடியா பாபா. அதனால்தான் நான் சொல்கிறேன், ராம்சரத் குன்வருடைய வாழ்க்கையை நான் அலசி பார்த்த பொழுது அரவிந்தர் அல்ல, வேறு யாரும் அல்ல, கபாடியா பாபா தான் ராம்சரத் குன்வருடைய குருவாக என்னால் என் அலசலில் புரிந்து கொள்ள முடிகிறது, வேறு யாரையும் சொல்ல முடியவில்லை. நீ ஸ்ரீ அரவிந்தரை போய் பார், அதுக்கு பிறகு திருவண்ணாமலைக்கு செல், அங்கே ரமண மகரிஷி என்ற ஒருவர் இருக்கிறார், முடிந்தால் அவரிடம் நீ சீடராக ஆகிக்கொள் என்று அனுப்பி வைத்திருக்கிறார். 1947 வருடத்தில் இந்த பயணத்தை மேற்கொண்டார் ராம்சரத் குன்வர்.